மென்மையாக இருங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு கதை லாவோட்ஸ் ஒரு தத்துவ ஞானி சீனாவைச் சேர்ந்தவர் இவரது தௌதாஜிங் ஜிங் அதாவது ஞானமும் நல்வாழ்க்கையும் என்ற நூல் புகழ்பெற்றது லாவோட்ஸ் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மென்மையாக இருப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது நோயுற்று முதுமையில் இருந்த தன் குருநாதரை காணச் சென்றார் லாவோட்ஸ் தமக்கு ஏதேனும் சொல்லும்படியான உபதேசங்கள் இருந்தால் கூறும்படி கேட்டுக்கொண்டார் லாவோட்ஸ் குருநாதர் தன் வாயை திறந்து காட்டி எனக்கு நாக்கு இருக்கிறதா என்று கேட்டார் லாவோட்ஸ் ஆம் இருக்கிறது என்றார் மீண்டும் குருநாதர் தன் வாயை திறந்து காட்டி பற்கள் எனக்கு இருக்கிறதா என்று கேட்டார் லாவோட்ஸ் இல்லை என்று பதிலளித்தார் இப்போது குருநாதர் எனக்கு நாக்கு இருக்கிறது ஆனால் பற்கள் இல்லை இதற்கான காரணம் என்னவென்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் நாக்கு மென்மையாக இருப்பதால் இப்போதும் இருக்கிறது பற்கள் கடினமாக இருந்ததால் விழுந்துவிட்டன என்றார் லாவோட்ஸ் அதை கேட்ட குருநாதர் மகிழ்ச்சியடைந்தார் லாவோட்ஸை நோக்கி நீ முழுமை பெற்றுவிட்டாய் உனக்கு சொல்ல என்னிடம் உபதேசங்கள் எதுவும் இல்லை என்று கூறி சந்தோஷத்துடன் அனுப்பி வைத்தார் ஆம் வாழ்க்கையில் எப்போதும் மென்மையாக இருங்கள் அப்போதுதான் நாக்கைப் போல இறுதி வரை இருக்க முடியும் கடினமாக இருந்தால் பட்களை போல இடையிலே உதிர்ந்து போக வேண்டியதுதான் என்பதை இச்சம்பவம் உணர்த்துகிறது அல்லவா இது போன்ற வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகளைக் கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்